நம்பிக்கையை உருவாக்குற ஒரு விதமா வந்து கிளாஸ் எடுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
அந்த ஒரு கோபம் அந்த ஒரு
பெரியனா திருப்பி மறுபடியும் அடுத்த வருஷமே அதே எக்ஸாம் எழுதுறேன். அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண இன்ஃபார்ம் பண்ணி திருப்பி ஏசிஐ செலக்ட் ஆனேன். ஆனா நேரம் வந்து கடவுள் எனக்கு பல வேலைகள் கொடுத்தாலும் அந்த வேலையை கடைசியில வேணாம்னு சொல்லிட்டு நானே வந்து நிறைய கொடுத்தாரு. இது எல்லாத்தையுமே காரணம் வந்து எனக்கு கொடுத்த தன்னம்பிக்கை தான். இந்த மரத்தடி தான், இந்த மரத்தடி நான் என்னோட லைஃப்ல மறக்க மாட்டேன். என் மறுபடியும் வந்து என்னோட நன்றி வந்து என்னோட இந்த பயிற்சி மையத்தோட எல்லா பயிற்றுனர்களுக்கும் இயக்குநருக்கும் என்னோட மனதார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேற குரூப் ஒன் பத்தி நான் ஏதாவது சொல்லணும்னா, படிச்சுக்கோ எவ்வளவு நாலேஜா இருக்குன்றது முக்கியம் கிடையாது. அந்த 3 மணி நேரத்துல வந்து நம்ம எவ்வளவு சரக்கா வந்து நம்ம பேப்பர்ல காமிக்கணும்ன்றதான் வந்து மார்க்கெட். நிறைய தெரிஞ்சுக்கலாம், பல பல குணகுணம்லாம் எக்ஸாம் எழுதக்கூடாது. குரூப் ஒன் பொறுத்த வரைக்கும் 3 பேப்பர் இருக்கு. நான் மெயின்ஸ் மெயின்ஸ் பத்தி மட்டும் பேசுறேன் சார். இன்னொரு பேப்பர் இருக்கு. பேப்பர் 1 வந்து ஹிஸ்டரி, மென்டல் எபிலிட்டி அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. நான் இங்கிலீஷ்ல தான் நான் படிச்சேன். தமிழ் எழுது, தமிழ் வரல எனக்கு. இங்கிலீஷ்ல தான் எழுதுறேன் எக்ஸாம். இங்கிலீஷ்ல படிச்சதுன்னா இந்தியா மெடிவல் இந்தியா தான் படிக்கிற மாதிரி இருக்காது. மாடர்ன் இந்தியா மட்டும் தான், அதாவது அட்வென்ச்சர் ஆஃப் யூரோப்பியன் என்ட்ரி. யூரோப்பியன் என்ட்ரிக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஹிஸ்டரி படிக்கணும். அதுலயுமே வந்து நம்ம 11th 12th புக்கு தான் ஃபோகஸ் பண்ணுவோம். கண்டிப்பா எல்லா புக்ஸுமே அவன் வந்து புக்ல இருந்தா கேட்கறாங்க தவிர ரொம்ப அதல்ட் எல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்க எதை படிச்சாலும் குரூப் ஒன் படிச்சாலும் 11th 12th புக்கு தான் போக்கஸ் பண்ணுவோம். 11th 12th புக்கு இருந்தா எல்லா கொஸ்டினுமே இருக்கு. அது அப்படியே அந்த கீவேர்டு தான் அப்படியே கொடுத்துருவாங்க. ஆனா நீங்க எதுவுமே கண்ட கண்ட நோட்ஸ் இதெல்லாம் வாங்கி படிக்காதீங்க. அதெல்லாம் வந்து விசிட் பண்ற மாதிரி இருக்கும். நிறைய வாங்கி படிச்சு மாதிரி படிக்க முடியாது. எந்த எக்ஸாம் ஆகட்டும், ஸ்கூல் எந்த புக்கையும் வாங்காதீங்க. எந்த கோச்சிங் சென்டர் ஆகும், என்னவோ கைட் எல்லாம் போடுவாங்க. எல்லாமே விசிட் பண்றது தான். நீங்க எதை படிச்சாலும் ஒன்லி ஸ்கூல் புக் மட்டும்தான். விஏஓவா இருக்கட்டும், குரூப் 2 இருக்கும், குரூப் 4 இருக்கும், எல்லாமே 6th to 10th. பிளஸ் தமிழ் படிக்கணும்னா நீங்க அட்வான்ஸ் தமிழ் கண்டிப்பா படிக்கணும். சிறப்பு தமிழ் ஒன்று இருக்கும், 11th 12th புக்ல சிறப்பு தமிழ் ஒன்று இருக்கும். அதை நீங்க கண்டிப்பா போகஸ் பண்ணும். அதை போகஸ் பண்ணாம ஒன்றும் இது பண்ண முடியாது. சமைச்சிக்கலையே நல்லா கொடுத்துருப்பான். இருந்தாலுமே நீங்க வந்து 11th 12th சமைச்சிக்கலுக்கு 11th 12th சிறப்பு தமிழ் ஒன்று இருக்கும். அது ரெண்டு புக்கையும் நீங்க கண்டிப்பா படிக்கணும். 11th 12th அதை படிச்சாதான் தமிழ நல்ல ஸ்கூல் வாங்க முடியும். மற்றபடி என்ன கைடோ மற்றபடி எதுவும் ரொம்ப ப்ரிஃபர் பண்ண தேவையில்லை. ஸ்கூல் இதுல வந்து பேப்பர் 1 வந்து மாரன் இந்தியா, மென்டல் எபிலிட்டி. மென்டல் எபிலிட்டி வந்து RS அகர்வால்னு ஒரு புக் இருக்கு. அது தமிழ்ல தமிழ் இருக்கீங்க சார். இங்கிலீஷ் தான் தமிழ் இருக்காங்க நினைக்கிறேன். இப்ப கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண ஒர்க் அவுட் பண்ணுவோம். மென்டல் எபிலிட்டிக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து நீங்க 6th to 10th வரைக்கும் இருக்க சயின்ஸ் பேசிக் டெபினிஷன் தியரம்ஸ் இதை மட்டும் படிச்சா போகும். 11th 12th படிக்கணும்னு அவசியம் இல்லை. குரூப் 1 சொல்றேன். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி ரொம்ப 6th to 10th வரைக்கும் படிச்சாதான் போகும். ஆனா நீங்க மாடர்ன் ஹிஸ்டரி பொறுத்த வரைக்கும் நீங்க 11th 12th புக்கையும் கண்டிப்பா போகஸ் பண்ணணும். மென்டல் எபிலிட்டி RS அகர்வால் புக். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பேப்பர். பேப்பர் 2 வந்து இந்தியன் பாலிட்டி வரும். சயின்ஸ்ல சொல்றேன், 6th to 10th வரைக்கும் இருந்து படிச்சா போதும். 11th 12th தேவையில்லை, ரொம்ப போகஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா அவன் பேசிக் கான்செப்ட் தான் கேட்பாங்க. அது இல்லாம 11th 6th to 10th வரைக்குமே நல்லா கொடுத்துருக்காங்க. அதை வச்சுனாவே நீங்க அதை வச்சு நீங்க எழுதவே போதும். நிறைய படிக்க கூடாது. கொஞ்சம் படிச்சாலும் தெளிவா படிக்கும். அதை போய் அழகா எழுதுற மாதிரி படிக்கும். அழகான குழுவோம் நிறைய படிக்கிறதா நம்ம ஒண்ணுமே ஆகப்படுது இல்லை. அதனால அழகா படிங்க, தெளிவா படிக்கும். தெளிவா படிச்சுனா அழகா எழுதும். பிரசன்டேஷன் ஸ்கில் தான் மெயின். நம்ம எப்போதும் நல்லா படிச்சுனாலும் பிரசன்டேஷன் ஸ்கில் இல்லைன்னா கண்டிப்பா ஸ்கோர் வராது. எப்படி எழுதணும் அப்படின்றத பிரசன்டேஷன் ஸ்கில் இருக்கு. எழுதுக்கும் நிறைய மெத்தட் இருக்கு. நம்ம அது வந்து நான் சொல்றேன், நான் சொல்றேன். அதுக்கப்புறம் பேப்பர் 2 வந்து இந்தியன் பாலிட்டி இருக்கு. இந்தியன் பாலிட்டி இருக்கு, அதே மாதிரி வேர்ல்டு லெவல்லையும் படிக்கிற மாதிரி இருக்கும். இந்தியன் பாலிட்டி வந்து லக்ஷ்மிகாந்த் புக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணாங்க. தமிழ்ல வந்து வெங்கடேசன் ஏதோ புக்கு நினைக்கிறேன் சார். அந்த புக்கு கண்டிப்பா படிங்க. ஏன்னா வந்து அதுதான் மெயினா. அது இல்லாம வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் 11th 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் கண்டிப்பா படிக்கணும். 11th 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்து கண்டிப்பா, அது இல்லாம வந்து கொஸ்டின் வராது. ஏன்னா அதுல வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் வித் ரிகார்டிங் டு ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கும். அது இல்லாம ரெஃபரன்ஸ் தமிழ்நாடு இருக்கும். அதனால 11th 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக் படிக்கணும். இந்தியன் பாலிட்டிக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் வரும். லாங்குவேஜ் நான் இங்கிலீஷ் எடுத்தேன். தமிழ் வந்து தமிழக வரலாறும் பண்பாடும் வரும்னு நினைக்கிறேன். இதை பத்தி படிக்கணும். பேப்பர் 2 லாங்குவேஜ் 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு இங்கிலீஷ் எடுத்தா இங்கிலீஷ் எடுத்துக்கலாம், இல்லைன்னா தமிழ் எழுதலாம். தமிழ்னா வந்து நீங்க யூஸ்வலா நீங்க படிச்சதே இருக்கும். பட் இருந்தாலும் அதோட டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவல்ல படிக்கும். குரூப் 1 தமிழக மொழி வரலாறும் பண்பாடும் கலை இலக்கியம் வீரம் அகநானூறு புறநானூறு பத்தி எல்லாம் படிக்கிற மாதிரி இருக்கும். நிறைய கோர்ஸ் அதாவது நிறைய பாட்டுகள் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அதை எடுத்துக்காட்டு இப்ப ஒரு சில விஷயங்கள்லாம் கேட்டாங்கன்னா தமிழக வரலாறு பண்பாடு பத்தி ஏதாவது இருக்குன்னா அது புறநானூறு ஏதாவது இருக்கா
யாவது முறையாவது கேள்வி இதெல்லாம் படிச்சு வச்சுங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து மார்க் வாங்கறதுக்கான ஒரு பிளஸ் இது. நீங்க கோர்ஸ் எல்லாம் போட்டீங்கன்னா மார்க் நிறைய வரும், சும்மா கடகதையே எழுதக்கூடாது, பாயிண்ட் தான் எழுதும். தேடி அடிக்கும் பாயிண்ட் எழுதுங்க அப்படின்னு என்றார் வந்தா போனாலும் கடகதையால எழுதக்கூடாது. கடகதே எழுதுனா டைமே பத்தாது, ஏன்னா அது வந்து 3 நேரத்துல 60 பேஜ் எழுதும். ரைட்டிங் ப்ராக்டிஸ் ரைட்டிங் ப்ராக்டிஸ் இல்லாம 3 நேரத்துல 60 பேஜ் கம்ப்ளீட் பண்ணவே முடியாது. நீங்க வேணா எழுதி பாருங்க, 40 பேஜ் 45 பேஜ் தான் தாண்ட முடியாது, அதே மாதிரி தாண்டவே முடியாது. அதனால நிறைய ரைட்டிங் ப்ராக்டிஸ் தான் பழகும். இப்போ நம்ம வந்து அதுக்கடுத்து பேப்பர் 2 வந்து அதே மாதிரி இடம் விடாம இருக்கும்.
நீ கேப் விட்டு சும்மா வாய்ப்பு ஆயிட்டா போட்டு லைனை நினைப்பிட கூடாது. த்ரீ மார்க் கொடுத்துருக்கு, நீங்க வந்து ஃபுல்லா இருக்கும். அதுக்கடுத்து எயிட் மார்க் கொஸ்டின், எயிட் மார்க் கொஸ்டின் வந்து ரெண்டு பேஜ் இருக்கும். ரெண்டு பேஜ்னா 42 லைன் வரும். 42 லைன்ல நீங்க வந்து 5 நிமிஷத்துல இருக்கும். 5 minutes, 6 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 minutes,
அமௌண்ட் வந்து எழுதுவோம், சுத்தமா அடிச்சிருவோம், வாங்கி போட மாட்டாங்க. அதனால வந்து ரிலவெண்டான பதில் இருக்கும். மூணு சப்மிட்டிங்ஸ் இருக்கும் ஒரு பேஜுக்கு, மொத்தம் ஆறு சப்மிட்டிங்ஸ். ஆறு சப்மிட்டிங்ஸ் அதுவே ஆறு மார்க் கொடுத்துருவோம். கரெக்டா கொடுத்தீங்கன்னா ஆறு மார்க், அஞ்சு மார்க் வரும். எயிட் மார்க் கொஸ்டின் அஞ்சு மார்க் போடுவாங்க. அது வந்து பிப்டீன் மார்க் கொஸ்டின் வந்து த்ரீ பேஜ் இருக்கும். த்ரீ பேஜ்னா நீங்களே கணக்கு வச்சுக்கீங்க சரிங்களா. அதுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து நைன் மினிட்ஸ்ல முடிக்கும். நீங்க பிப்டீன் மார்க் கொஸ்டின் மூணு பேஜ் நைன் மினிட்ஸ்ல முடிக்கும். அப்ப ஒரு பேஜ்ல ஒரு நிமிஷத்துல இருக்கும், அந்த அளவுக்கு ஃபாஸ்டா இருக்கும். அதுவும் ஒரு பேஜுக்கு மூணு சப்மிட்டிங்ஸ் கொடுக்கணும். பிப்டீன் மார்க் வந்து இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கும், இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும், கன்க்ளூஷன் கொடுக்கணும். ஒரு விஷயம் கான்ஸ்டியூஷன் மேக்கிங், ஹிஸ்டரி ஆஃப் கான்ஸ்டியூஷன் பத்தி ஒரு கொஸ்டின் கேட்கறேன்னா, கான்ஸ்டியூஷன் பத்தி ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும். இன்ட்ரோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை பத்தி என்னென்ன சப்மிட்டிங்ஸ் இருக்கு அப்படின்னு. கான்ஸ்டியூஷன் வந்து 1934 எம்என் ராயர் வந்து
அதாவது ஒரு 6 மாசம் குரூப் ஒன் எக்ஸாம்ல ஒரு 6 மாசம் வச்சு படிங்க. லாஸ்ட் 1 மந்த்ல விழுந்து ரொம்ப கஷ்டம். இதனால இது வரைக்கும் நீங்க எப்படி படிச்சீங்கன்னு தெரியல. ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா அது முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதுல இருந்து நீங்க கண்டினியூஸா படிக்கணும், டெய்லி படிக்கணும். தொடர்ந்து ஒரு விஷயத்தை செய்யறப்பதான் அவன் வந்து அதுல வந்து தெளிவா முடியும். சும்மா ஒரு நாள்ல ஒரு விஷயத்தை வந்து செஞ்சுட்டா நம்ம தெளிவா முடியாது. இது வந்து கேமுக்கும் பொருந்தும், நம்ம எக்ஸாமுக்கும் பொருந்தும், ரெண்டுமே வந்து ஈக்குவல் தான். ஏன்னா ரெண்டுமே ஒண்ணுதான், ஒரே கான்செப்ட் தான். எந்த விஷயத்த நம்ம பழகிறோமோ அந்த விஷயத்த நம்ம எல்லாம் தெளிவா செய்ய முடியும். அதே மாதிரி வந்து எக்ஸாம் பாஸ் பண்ண, இப்ப நான் பாஸ் பண்ணிட்டு எக்ஸாம் பார்த்தா அவ்வளவு அறிவாளி அப்படிலாம் கிடையாது. ஏதோ ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப செஞ்சிருக்கேன், திரும்ப திரும்ப செஞ்சு ஒரே ஒரே காரணத்துக்கான எனக்கு வந்து வெற்றி வந்துச்சு. தவிர நான் ரொம்ப அவங்க சொந்த
வரப்புள்ள எல்லை சாய்ஸ் வர்றாங்க நான் ட்ரைனிங்ல இருக்க அப்ப கூட அப்பா பேசுற அறிவு இருந்தவனுக்கு நீ எப்ப பாஸ் வேணும்னு பாஸ் வேணும் போன் பண்றேன் சார் நான் பாஸ் பண்றேன் சார் அவ்வளவு அது ஒரு இதான இனி அவங்க ஃபேமிலியை பத்தி சேஞ்ச் ஆயிரு ஜிலேஜிலே சேஞ்ச் ஆயிரு இல்லையா கஷ்டப்படுறவங்க தானே இங்க இந்த பயிற்சி போய் இருக்குன்னா கஷ்டப்படுறவங்க பயிற்சி போய் காசு போய் பயிற்சி போய் பாடல காசுக்கு எங்க இருக்குங்க பாருயா பேண்ட் கிட்டு போட்டு அவங்க ஒன்னும் கிடைக்காது சரி அவங்க தெரியும் இன்னைக்கு எல்லா துறையிலையும் ஒன்னு ஒரு நம்ம குடியரசு தலைவர் இருக்காரு இப்ப யாரு ராம்நாத் சாதாரண ஆளு சொல்ற அது எந்த பதவியில் இருந்தவங்களா இருந்தாலும் என்ன எப்படி பாக்க எல்லாம் சாதாரண ஆளு இருந்தாலும் நீ பெரிய பதவி பாக்க அது எந்த ஐஏஎஸ் இருக்கட்டும் ஐபிஎஸ் இருக்கட்டும் பல இதுல எல்லாம் ஐம்பது பேர் சொல்லலாம் பாத்தீங்களா கஷ்டப்பட்டு வந்தோம்னாக்கா எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் வருவோம்